Hi, ஹலோ எவ்ரி ஒன் திஸ் இஸ் Deepan from ஃப்ரம் அமிர்தா இன்ஸ்டியூட் ஸோ இந்த chapter என்ன சார் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா Plant கிங்டம் ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் சாப்டரில் நம்ம வந்து பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்துருந்தோம் அதில் வெல் accepted சிஸ்டம் ஆஃப் classification, அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம்னா விட்டேக்கர்னுடைய ஃபை கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை சொல்லுவோம் ஸோ இந்த kingdom classification கிளாஸிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மொனிரா அண்டு தென் புரொட்டிஸ்டா ஃபங்கை அனிமேலியா ஆஸ் வெல்லஸ் பிளான்டிங் ஸோ இந்த பிளான்டே அப்படிங்கிற கிங்டம் தான் நம்ம இந்த சாப்டரில் ஃபுல்லாக டிஸ்கிரிப்டிவாக பார்க்க போகிறோம் ஸோ ஹியர் இந்த பிளான் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக டூ கிங்டம் சிஸ்டம் தான் வந்து ஃபஸ்ட்டு இருந்துச்சு அப்போ பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஆர்கானிசத்தை பிரிக்கும் போது ஒன்று அனிமேலியா இன்னொன்று வந்து பிளான்டே ஆக்சுவலாக அந்த பிளான்டேக் கீழே தான் நம்ம சொல்லக்கூடிய இந்த மொனிரா புரொட்டிஸ்டா வெல் எஸ் ஃபங்கை இது மூணுமே எதுக்கு கீழே இருந்துச்சுன்னா பிளான்டே கீழே தான் இருந்துச்சு ஸோ அதனுடைய டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண பண்ண பாக்டீரியாவினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பிளான்ட்டோட வித்தியாசமாக இருக்குது ஸோ செல்வால் ஆஃப் த பிளான்ட் செலுலு சாலையாக ஆகியிருக்கு செல்வால் ஆஃப் த பாக்டீரியா இஸ் மேட் அப் ஆஃப் பெப்டிடோ கிளைகான் ஃபங்கஸோட செல்வால் இஸ் மேடப் ஆஃப் கைட்டின் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டிஸ்கவரி வர வர இந்த ஆர்கனிசமை பிளான்டிலேந்து பிரித்து மொனிரா தனியாக புரொட்டிஸ்டா தனியாக ஃபங்கை தனியாக நம்ம பிரித்தோம் ஓகே இப்போ இந்த மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதோடு நின்றுச்சான்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் இருக்குது சைனோபாக்டீரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆக்சுவலாக இதுக்கு முன்னடியாத ப்ளூ க்ரீன் ஆல்கே அப்படிங்கிற குரூப்பில் தான் ஆல்கே குரூப்பில் இருந்துச்சு அண்ட் தென் வீ ஸ்டெடிடு த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப ப்ளூ க்ரீன் ஆல்கே அப்போ தான் தெரிய வந்துச்சு அந்த ஆள்கையோட அது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டதை பார்க்க முடிஞ்சிச்சு ஸோ அந்த ப்ராப்பர்டீஸ் பாக்டீரியாவோட மேட்ச் ஆனதுனால அதை சைனோ பாக்டீரியான்னு சொல்லி அதை நம்ம அடுத்ததாக பிரித்தோம் ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான் கிங்டமோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது காலக்கட்டங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறிக்கிட்டே வந்து ஸோ அதன்படி அதில் அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் அதிகரிக்க அதிகரிக்க அதை நம்ம இன்னும் டீப்பாக கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ ஆன்ஜஸ்வாம் ஸோ ஆன்ஜஸ்வாம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆல்கே ப்ரையோஃபைட்ஸ் டெரிடோஃபைட்ஸ் ஜிம்னாஸ்ஃபாம் ஆன்ஜஸ்ஃபாம் ஸோ எவலூஷனரியில் மிகப்பெரிய ரீச் ஜெனித் ஆஃப் த பிளான் கிங்டம் அப்படின்னா நம்ம ஆஞ்சஸ்வம்மை சொல்லலாம் ஸோ ஃப்ளவரிங் பிளான்ஸ் இதுக்கு முன்னாடி ஆல்கே அப்படிங்கிறது என்னென்னா எந்த ஒரு ஸ்ட்ரக்சுரல் டிஃப்ரென்ஸும் இல்லாமல் ஒரு தாலஸாக இருந்துச்சு தாலஸ் ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரையோஃபைட்ஸ் ப்ரையோஃபைட்ஸும் ஒரு தாலஸ் ஸ்ட்ரக்சர் தான் அதுக்கு எக்ஸாக்டான ஹெட்டு நமக்கு எப்படி தலை உடம்பு காலுன்னு இருக்கோ அதே மாதிரி பிளான்ட்டுக்கும் வந்து ரூட்டு ஸ்டெம்மு லீஃபுன்னு சொல்லி நம்ம அதனுடைய வேரியேஷன் பண்ணுவோம் அது மாதிரியான ஸ்ட்ரக்சர் எக்ஸாக்டாக கிடையாது ப்ரையோஃபைட்ஸில் அதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கேப்சியூல் சீட்டே ஃபுட் அப்படின்னு தான் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் தான் என்ன ஆகிடுச்சி ரூட்டு ஸ்டெம்மு லீஃபுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாக்டான பிளான்ட்டுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எவல்யூஷனில் வர ஆரம்பிச்சது ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் கால் டெரிடோஃபைட்ஸ் அதில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா வேஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த பிரையோஃபைட்ஸை நான் வேஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ் பிகாஸ் அதில் சைலம் ஃபோயலம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாட்டர் கண்டக்டிங் எலிமெண்ட்ஸ் சுத்தமாக இருக்காது ஆனால் டெரிடோஃபைட்ஸில் வேஸ்குலர் சிஸ்டம் இருக்கும் சைலம் இருக்கும் ஃபோயலம் இருக்கும் ஸோ வாட்டர் கண்டக்டிங் எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால அதை வேஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த பிரையோஃபைட்ஸ் டெரிடோஃபைட்ஸ் பார்த்த பிறகு ஜிம்னாஸ்ஃபார்ம் அண்ட் ஆஞ்சஸ்ஃபார்ம் ஸோ போத் ஆஃப் தம் ஆர் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் ஆனால் ஜிம்னாஸ்பாமா என்ன சொல்லுவோன்னா நேக்கட் ஃப்ளவரிங் பிளான்ஸ் நேக்கட் சீடட் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதனுடைய சீட் வந்து ஏதோ ஒரு கவரிங்கே இல்லாமல் இருக்கும் வேறு ஆஞ்சஸ்ஃபாம் பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு சீடட் பிளான்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ஃப்ரூட்ஸ் குள்ளற அந்த சீட்ஸ் வந்து இருக்கும்